வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பால், மில்கின் பலனை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் அப்லோட் செய்யும் வீடியோவின் நோட்டிஃபிகேஷனுக்காக கீழே இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்று நாம் பால் குடிப்பதற்கு முன்பு அல்லது பின்பு செய்ய வேண்டியதை தெரிந்து கொள்வோம். பாலில் நமது ஆரோக்கியத்திற்கு தேவையான பல நல்ல விஷயங்கள் உள்ளது. குழந்தைகளுக்கு பால் அமிர்தம் போன்றது. எல்லாம் தாய்மார்களும் குழந்தைகளுக்கு பால் குடிப்பதற்கான அறிவை தருவார்கள். பலர் பால் குடிப்பதினால் மூளை நன்கு வேலை செய்யும் என்று நம்புகிறார்கள். இன்று பாலை பற்றி உங்களுக்கு சில தகவல்கள் தருகிறோம். பாலை குடிப்பதற்கு முன்பு அல்லது பின்போ ஒரு சில பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. முள்ளங்கியை பால் குடிப்பதற்கு முன்போ அல்லது பின்பும் பயன்படுத்தக்கூடாது. இதனால் சர்மம் பாதிப்பு ஏற்படக்கூடும். பால் குடிப்பதற்கு முன் அல்லது பின் புளிப்பு அல்லது உப்பு பதார்த்தங்களை பயன்படுத்தக்கூடாது. இவை பாலுடன் சேர்த்தால் விலாத்தன்மை பெற்றுவிடும். பருப்பு வகைகள், எக்ஸாம்பிள் கொண்டைக்கடலை, பயர்த்தான் பருப்பு, உளுதம் பருப்பு போன்றவை பாலில் சாப்பிடக்கூடாது. இதனால் இருதய நோய் வரக்கூடும். சிலர் பழங்கள் உடன் பாலை சேர்த்து மில்க்ஷேக் செய்து பயன்படுத்துகின்றனர். இதுவும் ஆரோக்கியமானதில்லை. இதனால் கஃபம் அதிகமாகும். பால் குடிப்பதற்கு முன்போ அல்லது பின்போ பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டால் சர்ம நோய் வரக்கூடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஆரோக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம். அதுவரை எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, முக்கியமாக ஹெல்த்தியாக இருங்க. நன்றி.